விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. வரலாறு முகில் எழுதுனது 10,000 மைல் பயணம். இது நல்ல புத்தகம். அது பாருங்க, எடுத்து கோடு போட்டிருக்கேன் பாருங்க. பேட்மிண்டன் எப்போ வந்தது, யார் கண்டுபிடிச்சது, உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த புத்தகம்னு எதை சொல்லுவீங்க? புத்தகத்தில் என்ன சிறந்தது? புத்தகமே சிறந்தது தான், நமக்கு அது ஒன்றும் இல்லை. இந்த சிறைக்குள்ளே இருக்கும்போது எழுதுனது எழுதியிருக்கேன் பாருங்க. ஏ பகத்சிங், இந்த பிப்ரவரி தேசிய பாதுகாப்பில் கைது. சிறைக்குள்ளே இருக்கும்போது நமக்கு தோணும் இந்த நடுவன் சிறை புதுவை 4/3/2009. சார், சென்னைக்கு எப்போ சார் முதல்ல வந்தீங்க? 90களில் வந்துட்டேன். வந்து வாடகைக்கு வீடு எடுத்து அதுக்கு முன் பணம் கொடுத்து வகுப்பு வசதி இல்லை. அம்மா அப்பாவை தொல்லை பண்ண முடியாது. அப்பா வந்து ஒரு மிளகாய் மூட்டையை விற்றுட்டு 100 ரூபா கையில் கொடுத்து 150 ரூபா கையில் கொடுத்து அனுப்புனார். அதுக்கப்புறம் அவங்கள தொல்லை பண்ண முடியாது. படிச்சுட்டு நம்ம தானே இந்த நம்மளாம் விரும்பி வந்து இந்த இதை செய்ய வந்தோம். சினிமா துறைக்கு வரணுன்ட்டு தான் கிளம்பி வந்தாங்க. ஆமாம், அதெல்லாம் அம்மா அப்பாலாம் ஒன்றும் பெரிய எதிர்க்கலை. அவனுக்கு ஆர்வம், அதை செய்யட்டுன்னு விட்டாங்க. இராணுவத்துக்கு அனுப்பணும்னு நினச்சாங்க. அப்போ அது எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் சொந்தக்காரன் போகிறா இராணுவத்தில் என்னடா விருப்பம். இப்போ இதில் வந்தோம். இங்கே வந்தவுடனே அப்போ தங்கிறதுக்கு வழி இல்லாமல் தான் அப்போ எங்களுக்கு வந்து ஏவிஎம் சுடுகாட்டில் போய் படுக்க ஆரம்பித்தோம். அப்போ அங்கே சோபா கல்லறை, அந்த சிமெண்ட் கல்லறைகளில் படுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற தோழர்கள், பின்னாரிக்கிற தோழர்களோட நட்பு. தங்க இடம் இல்லாமல் சுடுகாட்டில் போய் தங்க? ஆமாம் ஆமாம், அங்கே தான் ரொம்ப நாள் தங்கியிருந்தோம். ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணத்துல சின்ன ஒரு கொட்டை இருக்கும், அதுக்குள்ளே துணிகளை வச்சு பெட்டி வச்சுக்கிட்டு, பெட்டின்னு என்ன பெரிய பெரிய பெட்டி, 5 துணி வச்சுருப்போம். அதை வச்சுக்கிட்டு அவங்களோட தங்கிக்கிட்டு அப்போ இரவெல்லாம் அவங்க காணா பாடா நாங்கள் பாடா அப்படி ஓடுவோம். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு குளிச்சுட்டு எல்லோரும் வரவு முன்னாடி போயிடுவோம். போய் வாய்ப்பு தொடுவோம். அந்த காலங்களில் ரொம்ப பசி, பசியே உணவாக இருக்கும். நம்பிக்கையோடு நடப்போம். அந்த சிவன் பூங்காவில் உட்காந்து மணிக்கணக்காக கதைகளை பேசுவோம். அப்போ பசினா தள்ளுவண்டி கடைகள் இருக்கும். அப்போ இரவு யாராவது நண்பர்கள் வந்தால் ஒரு 1 ரூபா 2 ரூபா கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். அந்த காசை வச்சு பரோட்டா வாங்குவோம் அல்லது ரொட்டி வாங்குவோம். அந்த பரோட்டாவை கீழே வச்சு இல்லை ரொட்டியை கீழே வச்சு 1 ரூபாய்க்கு மாட்டுக்கறி விடுவோம். அப்போ தான் மாட்டுக்கறிங்கிற பழக்கம் நமக்கு பழக்கம் இல்லை. எப்படி மணிவண்ணன் சட்டமாக முதல்ல போய் ஜாயின் பண்ணி கதைகள் சொல்ல ஆரம்பிக்கும்போது நல்ல கதை சொல்கிறோம் அப்படின்னு வருது. அப்போ அந்த காட்சிகளை விவரிக்கிற தன்மை. அப்போ வந்து சின்னத்தாய் படம் வந்தது பாருங்கள், அதை எடுத்த வேதா அவர்கள்ட்ட வந்து நான் வந்து கதை போய் சொல்கிறோம். கதை சொல்லும்போது அவருக்கு பசும்பொன் கதை சொல்கிறேன். அப்போ இப்போ எந்த வயசில் சொல்கிறேன் பாருங்கள், அருமையாக இருக்குன்றது. அப்புறம் இன்னொரு கதை சொல்கிறேன், அப்புறம் ஒரு கதை சொல்கிறேன், இந்த நாட்டுப்புறம்னு ஒரு கதை சொன்னேன். அந்த கதை அவருக்கு பிடிச்சிருந்து, எல்லா கதையும் பிடிச்சிருக்கு. இந்த கதையை எடுக்கலாம்போது ஒரு இயக்குனர் தேடுறாங்க. அந்த இயக்குனர் வந்து பசும்பொண்ணை நான் இயக்குறேன்றேன், இதை வந்து யாராவது வச்சு எடுக்கலான்றார் இந்த கதையை. அப்போ நீ ஒன்று செய், நம்ம மணிவண்ணனை வச்சு இயக்குவோம், நீ அவர் கூட வேலை செய்யணும். சரி, அப்படி வர்றதான் அந்த அதை ராசா மகன் எடுத்தோம். அந்த படம் சரியாகல, அதான் சரியாகல அது. அப்போ அதில் பழக்கம் ஏற்படுது அப்பாவுக்கு எனக்கும். அப்படி அமைதிப்படை ஆரம்பிக்கிறோம். அதில் போய் நான், செல்வ பாரதி, சுந்தர்சி எல்லோரும் வேலை செய்யணும், ராசுமதுரவன் எல்லாம். நான் ராசுமதுரவன் சுந்தர்சிலாம் எங்கள் அப்பாட்ட ஏற்கனவே இருந்தாங்க. நானும் செல்வ பாரதியும் தான் போய் சேர்ந்துக்கிட்டோம். அதுலேருந்து அப்படி அப்பாவோட சேர்ந்து நட்பாகி அமைதிப்படை ராசாமகன், அமைதிப்படை, தோழர் பாண்டியன், 3 படம் முடித்து நான் இயக்க போகும்போது வெளியில் வந்து படம் இயக்கலாங்கும்போது தான் எங்கள் அப்பா வந்து, எங்கள் அண்ணன் அரியமதிக்கு இந்த பசுமன் கதை தெரியும், அண்ணன் நெப்போலியனுக்கும் தெரியும். அவர் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுறார், பாரதிராஜாட்ட, நீ தம்பி நல்ல கதை வச்சுருக்காங்க, எங்கள் அண்ணனை அரியமதியை பிடிச்சி கூட்டி வராவனேன்றார். அப்போ அப்பாவை வந்து கேட்கும்போது மறுக்க முடியல. சரினா அந்த கதை அப்பா கதை வசனம் எழுதிட்டு அதில் வேலை செய்கிறேன். அப்போ அந்த இதில் எங்கள் அண்ணன் புறவண்ணனுக்கு எனக்கும் ஒரு பெரிய உறவு வருது. அவர் வந்து நம்ப சொன்னி கே பிலிம்ஸுக்கு ஒரு படம் பண்ணு போய் கதை சொல்லு அப்படின்ற அப்படி
சரிண்ணா. அப்போ பார்த்தேன் ஒன்றும் எங்கள் அண்ணன் எனக்கு மனச்சோர்வு பசுமன் வந்து பெரிய வெற்றி அடையலன்ட்டு ரொம்ப நேச்சு ரசித்து செஞ்சேன். அது அது சரியாக வரல, அது அப்படியே சோர்வாக இருந்தேன். அது தெரிஞ்சு வான்னு கூப்பிட்டாரு. சிவாஜி தோட்டத்தில் நடிச்சிட்டு இருந்தார். ஒன்றும் சொல்லலை அவர். எப்படி சொல்கிறார் பாருங்க, அப்பாவும் உமாபதியும் சேர்ந்து ஒரு திரையரங்கு கட்டினாங்க. அது அதுதான் சாந்தி திரையரங்கு. அப்போ அதிலிருந்து விலகி போய் அவர் சாந்தி தேட்ரு சரியில்லைன்னு போய் ஆனந்த் தேட்ரு கட்டினார். சாந்தி தேட்டரை விட வேறு மாதிரி கட்டணும், நவீனமானு ஆனந்த் தேட்ரு கட்டினார். இப்போ வந்து நீ ஒரு ஆனந்த் தேட்ரு கட்டேன் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால் நீ போய் என்ன செய்ய பாலுக்கிட்ட சொல்கிறேன்னா, என்கிட்ட கதையுமில்ல ஒன்றுமில்ல மனச்சோர்வில் இருக்கேன் போய் சொல்கிற அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ வந்து இளையராஜா தான் இசை வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவர் ரொம்ப அவர் பாட்டு தானே பாட்டை கேட்டு தான் பசியாரி கிடந்த பசி போய்கிட்டு இருப்பான். பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சுன்னு வண்டியை நிறுத்திடும் அந்த மாதிரி பல ஒரு வாழ்க்கையை நாசம் பண்ணார் அவர். அவர் அவரும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து நான் வந்து தோழர் பாண்டியன் அமைதி படம் எல்லாம் வேலை செய்யும்போது எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஆனால் நான் தான் இதில் மெட்டமைக்கிறதுல பாட்டு பதிவு செய்கிறதுலாம் இருப்பேன். ஆமாம் அது 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 இருப்பேன். அதில் ஒரு ஒரு இது பண்ணிட்டேன் மருந்து. நம்ம கவிஞர்களுக்கெல்லாம் பாட்டு கொடுக்குறது இல்லை நீங்கள் எல்லோரும் அப்படின்னோடனே யார் யார் உங்கள் கவிஞர் அவங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னாரு. பாட்டை நீயே கொடு அப்படின்னாரு. கொடுத்தேன். பாட்டுக்காக வாங்க முடியல எழுதி உரிய நேரத்தில் பதிவு போயிட்டுருக்கு. பாட்டு எடுத்துக்கிட்டு போனால் அங்கே படப்பிட்டு நடந்திருக்கு. எங்கள் அப்பா அதை கத்துறாரு இங்கே பாட்டு வாங்கிட்டு வந்து அவர் தெரிஞ்சு தானே சொல்கிறார். அவர் வந்து அப்புறம் அப்படியே பா இந்த கவிஞர் பாட்டு எடுத்துகிட்டு வராரு. அவர் வேணாம் இப்போ அந்த கவிஞர் சொல்ல தேவையில்லை பாவம். அவர் பாட்டு எழுதவே இல்லை, சும்மா வந்துட்டார். ரொம்ப மனசு வலிச்சிருச்சு, எனக்கு பதட்டமாயிருச்சு. ஐயாவை எப்படி நம்ம சந்திக்கிறது, அவர்கிட்ட நம்ம தானே பாட்டை இவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் வந்தார். ஐயா உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு போனால் அவர் வந்து பாருங்கள் நான் இங்கே நிற்கிறேன், என்னை திரும்பியே பார்க்கல. என்ன பாட்டு வாங்கிட்டியா, எப்படி இருக்குன்னு பாருங்கள், பாட்டு வாங்கிட்டியா, அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இதான் வாங்கலையே வாங்கியிருக்க மாட்டானே தெரியுதுல கல்யாணம் வாலி அண்ணனுக்கு ஃபோன் போடுங்க அப்படின்றார். வர சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டார். வந்தோடனே கல்யாணம் அவருக்கு காசு கொடுத்து அனுப்பிடுங்க, அவர் அந்த கவிஞரை அனுப்பிடுங்கன்னார். அவருக்கு காசு கொடுத்து அனுப்பிட்டார். அப்புறம் ஐயா வந்தார். வாலி ஐயா என்னை பார்த்தோன்னே என்ன சீமானாரே, எங்கே உங்கள் இயக்குனர் மணிவண்ணார் ஐயா படப்பிடிப்பில் இருக்காங்க வாங்க அப்படின்னு உள்ள போனோன்னே அண்ணே மணிவண்ணனுக்கு படத்துக்கு ஆமாம் பாட்டு எழுதணும் எழுதிடுவோம் அப்படின்னாரு. வெத்தலை போகப்படுவார். அவர் இந்த மாதிரி வருதுண்ணே பாட்டு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அவர் சூழலை சொல்கிறாரு. சரி அப்படி எடுத்து வெத்தலை போட்டு முன்னிட்டு வெளியில் போய் தூப்பிட்டு வந்தார். அவர் பாட்டுக்கு சொல்லி எழுதுறாரு. இப்போ சர சர சரணம் ஆறு பல்லவி ஆறு சரணம் எழுதி அப்படின் இது எது நல்லாயிருக்கோ தேர்வு பண்ணிக்கிறேங்க அப்படின்றாரு. அப்படி கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு 15-10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் அதை வச்சோம்னா 15 நிமிஷம் என்ன பாட்டுங்க அது ராசா மகன் இது அமைதிப்படையில் சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே தாரா நான் தானா நான் என்னையா பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய உயிரை உருக்குற ராகங்களை ஊற்றி உருக்கி தள்ளிட்டார். அப்படி உடனே அவர் பாட்டு எழுதிட்டு அந்த மேதை போகிறாரு. இந்த மேதன்னு வரும்போது சொல்கிறாரு தெரியாமலா பாரு 10 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சு போச்சு. நான் ஏன் வேலையை பார்க்கணும்ல, யார் எழுதுனா நமக்கு பாட்டு நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாட்டு பண்ணீங்க ரொம்ப நல்லா அழகாக பண்ணீங்க. பாட்டுங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுடைய பாட்டு தான் பாடுங்களேன். நாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு காட்டுப்பூ மாதிரி காட்டு பாட நம்ம நினைக்கிறத பாடுறது கயலில் வச்சுக்கிட்டு என் மனைவி வச்சுட்டு பாடுறது இல்லை. அது வந்து ஐயோ மெட்ட மாத்திரிங்க சுதிய மாத்திரிங்க இந்த மாதிரி இந்த பாட்டு கற்றுக்கிட்டவன் பக்கத்தில் வச்சுட்டு பாடவே கூடாது. நம்ம பாட்டுக்கு பாடிட்டு போக வேண்டியது நமக்கு என்ன இல்லை. எனக்கு பாட்டை பற்றி பெருசாக தெரியாது. அதனால் நீங்கள் தரணும் ஏ எட்டு எடுத்து வச்சு வெட்டி நடக்கையில் கட்டி இழுக்கிறே என் மனசை என் மனசை ஏ எட்டு எடுத்து வச்சு வெட்டி நடக்கையில் கட்டி இழுக்கிறே என் மனசை என் மனசை பின்னி போட்ட சடையில் என்ன பின்னி போட்டியே தத்த தர நான் தன்னே தன்னா
செங்கரும்பு தோட்டமைய முள்ளரும்பு கூட்டமைய செங்கரும்பு தோட்டமே முள்ளரும்பு கூட்டமே இழுத்து வச்சு அரக்கிரியே இஞ்ச போல என் நெஞ்ச தானே மானேதட்டோர செவப்ப அந்த மருதா நீ கடனா கேக்கும் கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு வாக்கும் உழவு வாக்கும் ஏன் தங்க ரதமே ஆ ஏன் தங்க ரதமே நீ தந்த சுரமே அதை கவனமா நான் கேட்டு இப்ப பாடுறேன் மெட்டு போட்டு அதை கவனமா நான் கேட்டு இப்ப பாடுறேன் மெட்டு போட்டு அப்படி போடியோ அது மாதிரி அங்கங்கே நாங்கள் பாட்டு பாடி எழுதி பாடிக்கிறது சார். சிவாஜி சாரை பார்த்தப்ப அவருக்கு நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்களா சிவாஜி சாருக்கு? ஆமாம், கூட பழகின இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதான் எங்கள் அப்பா வந்து நீ போய் கதை சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அப்போ நான் எங்கள் அண்ணன் அறிவுமதி எல்லாம் போனோம். போனோன்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டாரு. கமலா அம்மாவை பிள்ளைக்கு குடிக்க ஏதாவது கொடுப்பா அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இந்த குளிர்பானம் கொடுத்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸு. அதை நான் குடிக்க மாட்டேன், வாங்கி கீழே வச்சேன். அதை பார்த்துட்டாரு, அது கீழே வைக்க கொடுக்கலப்பா, குடிக்கிறது கொடுத்துருக்கணும் இல்லைங்க அண்ணன். இல்லாமல் இந்த குளிர்பானம் குடிக்க மாட்டாங்க. அப்படியா, வேறு ஏதாவது குடிக்க கொடுங்க, மோர் அது மாதிரி ஏதாவது கொடுங்க பிள்ளைக்கு அப்படின்னாரு. அப்புறம் அதை குடிச்சிட்டு கதை சொல்லுப்பாண்ணார். முதல்ல நல்லா அப்படி நிமிந்து நல்லா கேட்டுகிட்டே வந்தார். அப்புறம் ரெண்டாவது பாதி கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது அப்படியே அப்படியே மெதுவாக அப்படி தலை கொஞ்சம் அப்படியேட்டார். அது கதைக்குள்ளே போயிட்டு போய் அப்படியே கொஞ்சம் கதை முடிஞ்சோடனே கண் கலங்கிட்டார். ரொம்ப நேரம் பேசலை. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. எங்கள் ஐயா பசுமல்லாம் நடிக்கும்போது சிவாஜி ஐயா ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் உங்கள் கூட. படத்தில் நடிக்க தாண்டா காசு கொடுத்து கொடுத்து வந்துருக்கிறீங்க, உங்களோட படம் எடுக்கலை கொடுக்கலடா, இங்கே என்னடா? அப்போ வந்து புகைப்படம் நான் ராதிகா அம்மா சிவகுமார் எல்லோரும் நின்று எடுக்கும்போது நினைக்கிறேன் மூஞ்சியை பேர் படம் எடுக்கிறாங்க, ஒரு படத்தை எடுக்கிறான், நாலு வீட்டில் மாட்டுவாங்க வைப்பாங்க, மூஞ்சி இப்படி வச்சுருந்தா எவனா உன் காலையில் இருந்துச்சு மூத்தன் முடிச்சா விளங்கமாடா சிரிடா என்னை திட்டு. அன்னையிலேருந்து அந்த புகைப்படங்களில் சிரிக்கிற பழக்கம் எனக்கு வந்தது. சார், நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு நினச்சிட்ருந்தீங்க, நம்ம மேடமை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணி? இல்லை இல்லை, அது எல்லோரும் அப்போ இந்த அரசியலுக்கு வரும்போது தேவையற்ற விமர்சனங்கள் வருது பாருங்கள். அது வந்து இப்போ ஐயா நெடுமாறன் போன்ற பெரியவர்கள் கூப்பிட்டு அறிவுறுத்துகிறாங்க. எங்கள் அண்ணங்க எல்லாம் சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட சொன்ன எல்லாத்தையும் சொன்ன, உங்கள் அண்ணன் இதை சொல்லலையாப்பா அப்படின்னு. கல்யாணம் பண்ண என் தலைவர் இவ்வளோ சொன்னார், அண்ணன் அதை சொல்லையாண்ணே, சொல்லாமல் எப்படி இருப்பார்? அது மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கேயே கூட பொண்ணு பார்ப்போம் சொல்லு அப்படின்னு. அப்போ அது என்னவோ தோணலை. அதாவது நம்ம வறுமையிலேருந்து வந்ததுனால வறுமையை வென்றுட்டு ஒரு இடத்த அடைஞ்சிட்டு பண்ணணுங்கிறது ஒரு காலம் ஓடிட்டுது. எப்படி ஐயா காமராஜ் முத்துராமலிங்கத்தவர் ஐயா வந்து நாடு விடுதலை அடையட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்களோ, அப்படி நம்ம இப்போ அந்த அப்போவே திருமணம் பண்ணியிருந்தோன்னா என் வாழ்க்கை நிலையே மாறி பிள்ளைகள்லாம் அதுக்கு வீட்டுக்கு மனைவி இருக்குது, சோறு போடணும், பிள்ளை இருக்குது, படிக்க வைக்கணுங்கிற எத்தனையோ உதவி இயக்குநர்கள் வந்து எனக்கிட்ட காசுக்கு வாடகைக்கு நிற்கும்போது அந்த திசை மாறுறது இருக்குல்ல, அப்படி மாறி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க சத்தியமாக வாய்ப்பு இல்லை. அப்போ தான் முடிவெடுத்தோம். முடிவு அவர் கையில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய இது இல்லை. கையில் சந்திக்கும்போது சந்தித்தது என்னோடய வீட்டில் தான். அவங்க வந்து தம்பி பாலச்சந்திரன் பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்க அவ்வளவு ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் தான் அந்த பாலச்சந்திரன் தம்பியுடைய மரணம் அது அவங்கள ரொம்ப பாதிச்சிருது. அது சம்மந்தமாக நான் பேசுகிற பேச்சுகள். அப்போ திருச்சியில் ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு போது ஒரு அழைப்பு வருது, இந்த மாதிரி நான் வந்து இப்படி சட்டம் படிக்கிறேன் கயல்வெளி அப்படின்னு பேசிட்டு கடைசியாக நான் வந்து இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் சபாநாயகருடைய பொண்ணு அப்படின்னு. அப்படியா சரி, நாங்கள் அவங்க வந்து ரொம்ப சொல்கிறாங்க இந்த படபடப்பாக இவ்வளோ இப்படி நம்ம என்ன ஏதாச்சும் ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நான் ஏதாவது ஒரு பங்களிப்பு இந்த போராட்டங்களில் செய்யணும்னு நினைக்கிறேன். அது அவங்க பேச்சை கேட்டேன் எனக்கு இதுன்னு. இந்த எண்ணெயை வந்து அறிமுகப்படுத்துறது அவங்க அண்ணன், என் மாப்பிள்ளை அருள்மொழித்தவன். அவர் வந்து கையில் கேட்டுப்பார், இவர் பேச்சை கேட்டுப்பார் அப்படின்னு அவர் தான் எனக்கு எண்ணெயை அவர் கையிலுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் பார்த்தோன்னே சரி
கயல் மாதிரி ஒரு பண்ண பார்த்தா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தோணல என்ன அப்புறம் தமிழக அரசியல்வாதியில் எல்லார்ட்டையுமே ப்ளஸ் இருக்கணும் மைனஸ் இருக்கும் ஒவ்வொரு டீம் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல முடியுமா ஸ்டாலின் என்ன ப்ளஸ் மைனஸ் அவர் கிட்ட வந்து உழைக்கிறாரு கடுமையாக உழைக்கிறாரு இப்போ வந்து அவர் ஒரு பெரிய தலைவர் மகன் ஒரு துணை முதல்வர் ஒரு முன் மாமன்ற தலைவர் அப்படி இருந்தாலும் கூட அவர் இப்போ வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் உழைக்கிறார் அது ரொம்ப பாராட்டுக்குரியது குறைய அவருக்கு வந்து ரொம்ப குறைவான நினைவாற்றலாக இருக்குது அது நானே கூட சில சமயம் சொல்கிறாது எனக்கே வருத்தமாக இருக்கு நம்ம அவரை ஏன் போய் இது பண்ணுறோன்னு அவர் அசாத்திய நினைவாற்றல் கொண்ட ஒரு ஒரு மகன் இதில் ஏன் தயாராகல ஆனால் கனி அப்படி இல்லை கனி வந்து நல்லா படிப்பாங்க ரெண்டாவது அவங்க நினைவாற்றல் இருக்குது இவருக்கு அது வரலை அதாவது ஒரு குறையாக சொல்லு ஏன்னா எல்லாருமே ஜெயலலிதா கூட எழுதி வச்சு தான் படிக்கிறாங்க எல்லாருமே அதாவது அதை நான் ஒரு குறையாக சின்ன குறை அது ஒரு பெரிய குறையாக எனக்கு தெரியல மற்றபடி அவர் உழைக்கிறாரு அது பாராட்டுக்குரியது வைகோ அண்ணன் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி அவ வந்து நிறைய படிப்பார் அரசியல் தலைவர்களில் நிறைய படிக்கக்கூடிய பெரிய தலைவர் ஒரு சிறந்த போராட்டக்காரர் அவர்கிட்ட என்ன குறைன்னா அந்த முடிவுகள் எடுத்த முடிவுகள் இப்போ நாங்கள் எங்களை போல் நான் வந்து அவர் கட்சியில் தானே முதல்ல போய் சேரோம் நாங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் செல்வபாரதி எல்லாரும் இப்போ அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் பாருங்கள் நீங்கள் அதுதான் அவரை இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு தள்ளிட்டது இல்லைன்னா மிக பெரிய ஆற்றலாக வந்திருப்பார் ஒரு தேர்தல் தோல்வியில் பின்னடையாமல் நீண்ட தூரம் பயணித்து தனித்த ஆற்றலாக நின்றிருந்தால் அவர் தான் பெரிய மாற்றாக வந்திருப்பார் அது அவர் செய்யலை அது ஒரு பெரிய அது குறையாக நினைக்கல எனக்கு என்னை போடுற பிள்ளைகளுக்கு ரொம்ப வருத்தம் அதில் அது ஒரு குறை தான் அது அவர்கிட்ட அப்போ அவருடைய நினைவாற்றல் அசாத்திய பேச்சாற்றல் ஒரு அரசியல் மட்டும் இல்லாத இலக்கியத்திலையும் ஆழ்ந்த புலமை திருமாவளவன் நான் ரொம்ப பார்த்து அருகிலிருந்து ரொம்ப நேயிச்ச தலைவர்களில் ஒருவர் ஒரு தனிப்பட்ட சந்திப்பில் வந்து எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்கிறாரு அப்போ ரொம்ப போரில் நடந்துட்டுருக்கு அப்போ ஒரு சந்திச்சு பேசுகிறோம் என்ன செய்கிறது அப்படின்னு அப்புறம் சொல்கிறாரு என்ன இந்த தேர்தல் அரசியல் நம்ம என்ன பதவி கரணும்னா வந்தோம் அது வேணான்னு தான் இருந்தோம் இப்போ வந்தால் பவனில்னா வேணான்னு விட்டுட்டு நமக்கு நம்ம மொழினா நாடு தானே முக்கியம் விட்டு நம்ம போராட போவோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தருணம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப நம்ம இனத்துக்கு இப்படி ஒரு தலைவன் கிடச்சிருக்கானடான்னு நினச்சேன் நான் அப்படி ஒரு பெரிய ஆளுமையான தலைவர் அவருக்கும் நல்ல இப்போ வாசிப்பு இருக்குது படிப்பார் நல்ல ஆளுமை இருக்கும் பேச்சாற்றல் உழைப்பு பன்னெடுங்காலமாக தாழ்த்தளத்தில் தாழ்த்தி வைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக ஒருத்தருமே இல்லாத போது தாத்தாக்கள் ரட்டமணி சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதர் இவர்களுக்கு பிறகு பெரிய ஆளுமையான தலைவர் இல்லை அந்த இடத்துல வலுவான ஒரு தலைவராக நின்னாருன்னு நினைக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவருன்னா எங்கள் ஐயா பையன் அவர் எங்கள் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு செல்ல மகன் போல் இருந்தேன் அவர்கிட்ட என் மேலே அவருக்கு தனித்த அன்பு எங்கள் இன்னொரு என்னுடைய தகப்பன் போல் அவர் மேலே நான் பாசம் அனுபவிச்சுருந்தேன் பெரிய போராளி அவர் அந்த தமிழ் இனத்தின் மேலே பெரிய பற்று வச்சுருந்தார் அது அந்த திடீர்னு தடம் மாதிரி அப்புறம் அந்த ஒரு சின்ன வட்டம் ஆயிடுச்சது அது அப்போ அவர் பொங்கு தமிழ் அறக்கட்டளை வச்சது பன்னிசை விழாக்களை நடத்தினது அதெல்லாம் ரொம்ப இதாக வந்தது தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்தாலும் ஒரு வரலாற்று பெரிய முயற்சி அது அது ஏதோ சரி வராமல் போயிட்டு இருந்தது அது அதுதான் இந்த பெரிய பின்னடைவு தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய பின்னடைவு இணைஞ்சு பயணிச்சிருந்தால் நேரம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் அவருடைய பையன் அந்த மதிப்பு அவர் மேலே பழகு இருக்கிறம்ப அன்பாக இருப்பார் இனிமேல் அவருக்கும் என்னை போலவே ஒரு கனவு இருக்குது இந்த சமூகத்தை ஏதாவது மாற்றணும்ட்டு விஜயகாந்த் வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது நாங்கள் பழகிடுவோம் ரொம்ப பாசமானவர் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர் உதவணும்னு நினைப்பார் அப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்னை மாதிரி தான் வரும் அவர் நிறைய சமைச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தவர் நிறைய பேருக்கு உதவுவார் அன்பாக பழகுவார் பெரிய வித்திய பாகுபாடு பாராமல் அது ஒரு தனிப்பட்ட பெரிய நல்ல குணங்கள் அவர்கிட்ட அரசியலில் அவருக்கு வந்து அது அந்த தனி மனித அபிமானம் தான் அது தத்துவம் இல்லை நல்ல உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி அப்புறம் இந்த உடல் நலம் பேணாது விட்டது ஒரு பெரிய குறை அது வந்து இருந்துருந்துச்சுன்னா இவ்வளவு சரிவை அவர் செய்து கொண்டிருக்க மாட்டார் ஏன்னா பெரிய ஆளுமையாக உழைப்பார் கடுமையான உழைப்பாளி அது அதுக்கப்புறம்
அதே திராவிட கட்சிகளின் அரசியலையே அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. இப்போ வந்து நான் மின் உற்பத்தி நான் வந்தால் மின்சாரம் கொடுப்பேன்னா எப்படி கொடுப்பேங்கிறத சொல்லாது. அது மாதிரி இதெல்லாம் தான் பின்னடைவாயிடுச்சு அவருக்கு. காலையில் எப்பவுமே கஞ்சி தான் கொடுப்பீங்களா சார்? இல்லை இல்லை, அது திரவ உணவு, அது நீர் ஆகாரம் மாதிரி, அது கம்மங்கூழ் கேப்பக்கூழ் வெந்தயக்களி அது மாதிரி சாப்பிட்றது. இல்லைன்னா என்ன ரொம்ப தவிர்க்க முடியலன்னா இட்லி அது மாதிரி. இல்லை அங்கே ஊரில் அப்பா கூட தான் இருக்காங்க. என்ன கிராமத்தில் தங்கச்சி மகன் இங்கே படிக்கிறதுனால ஒரு ஆஃபீஸில் என்னமோ வேலை போட்டிருக்கா. கோயம்புத்தூரில் படிக்கிற தங்கச்சி ஒரு மாதத்துக்கு இங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லி பயிற்சி வகுப்பு இங்கே வந்து இருக்கு. அதில் வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் ஓடிடுவா எங்கள் ஓடிடுவா. சாரை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ என்னமா தோணுது? நல்லா என் பிள்ளை நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமையாக இருக்குல்ல. எல்லார் வீடுகளும் இப்படி ஒரு வழிபாட்டாரா இருக்கணும்ட்டு நம்ம அது ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு அதுக்கு வந்து இதை நம்ம வைக்கிறோம். இது இதுதான் தமிழர்கள் பின்பற்றி இருக்க வேண்டிய வேதம். இதில் அது முத்துக்கு தம்பி முத்துக்குமாருடைய உடல் எரிக்கப்பட்ட அந்த புனித சாம்பல் அது நான் தான் வச்சுருக்கேன். அதை இன்னும் அது தூவலை, அது நினைவகம் கட்டி அதில் வைக்கணுன்ட்டு. இது எங்கள் அம்மா பார்வதி அம்மாவோட நினைவு சாம்பல், அது புனித சாம்பல். இது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி எடுத்த மண், வல்வெட்டித்துறையில். வீட்டுக்கு வரப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கோழியில் ஆரம்பித்து வாத்தில் ஆரம்பித்து நாய் பூனை எல்லாமே வளர்த்துறீங்க. எப்படி எல்லாம் ஒரே இடத்துல வளர்த்தோம்? சண்டை போட மாட்டாங்களா? சண்டை போட வீட்லையும் பூனை நாய் கோழிலாம் இருக்கப்போ எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. இவன் மேலே தான் படுத்துங்குவாங்க. ஆமாம், அப்படியே ஒருத்தர் அப்படியே நக்கி விட்டுக்குருவாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இவன் வீராவுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்கும். அந்த வாத்திருக்கான்ல அவன் விரட்ட ஓட ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். விரையா என்னடா பழக்கம் வச்சுருக்கேடா விரையா. நிறைய இருக்குது. கோழிகளை வந்து அறுக்கிறது இல்லை, என்ன கயலில் ஒத்துக்கிறது இல்லை. முட்டையில் மட்டும்தான் பயன்படுத்திக்கிறோம். அவன் இதில் போய் அடைஞ்சிக்கிடுவான். ஒரே ஒரு கோழி மட்டும் அந்த புறா குண்டில் போய் அடைஞ்சிக்கிறது. அவனுக்கு அதில் பழகிட்டான். அவங்களாம் அவனோட புறாவோட புறாவா அவன் போய் அவனை ஆக்கிரமிச்சிட்டான். நம்ம நாட்டை எல்லாரும் ஆள்ற மாதிரி அவன் கூட்ட போய்வேன். சாப்பிட்றீங்களா? நான் தான் வச்சேன் இந்த கொய்யா. ஆமாம்மா, ரொம்ப அந்த மரம் கொய்யா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாது. உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இதெல்லாம் நின்று நினச்சி பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஓடிக்கொண்டிருக்க நேரத்தில் உங்களை போல் ஒரு தம்பி வந்து என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது பேசி பகிர்ந்து கொள்ள முடியுது. அதுக்கு உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். இதை மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விக்னன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.